அப்போ கூட நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படத்தோட கேமராமேன் அவரும் அனுப்பிச்சு இது பண்ணுற ஃபஸ்ட் படம் நந்தகோபால் சார். 96 இந்த படத்தை பற்றி சொன்னால் த்ரிஷாவோட ஃபஸ்ட்டு ஸோ ஹாப்பி. இந்த படத்தை பற்றி சொன்னால் இது ஒரு சைல்ட்ஹுட் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப மெச்சூர்டான லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். எல்லோரும் வாழ்க்கையில் ஏங்குகிற ஒரு காதல் கதைன்னு சொல்லலாம், நம்ம வாழ்க்கையில் நடக்காதான் ஏங்குகிற ஒரு காதல் கதை. வந்து ஒரு படம் பார்க்குற எல்லாரையும் டைம் மிஷின் மாதிரி வேறு ஒரு இடத்துக்கு கூட்டு போக நான் நம்புகிறேன். ஏன்னா என்ன அப்படி கூட்டு போச்சு இந்த கதை, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு, ரொம்ப அழகாக உணர்வுகளால் மட்டும் பின்னப்பட்ட கதை இது. சீக்கிரம் ஷூட் போகிறோம், நீங்களாம் வந்து ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம். கிளியராக பிரேம் நம்மக்கிட்ட வரும்போதே சொன்னார், எதுவும் சொல்லக்கூடாது, டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது படத்தை பற்றி. ஸோ 96 விஜய் சொன்ன மாதிரி இட்ஸ் லவ் ஸ்டோரி. அண்ட் ஐ திங்க் நான் ஃபுல் ஃப்ளெஜ் இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி பண்ணி கொடுப்பேன் வருஷம் ஆச்சு. அண்ட் இதில் என்ன ஹைலைட்னா, ஐ திங்க் இது ஃபர்ஸ்ட் டைம் விஜய் நானும் பேர் பண்ணுறோம். ஸோ எப்போவுமே ஒரு லவ் ஸ்டோரிக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் த பேரிங். ஸோ கண்டிப்பாக அது இருக்கு முன்னாடி வரவேற்பில் இருந்து படிக்கணும். அண்ட் இது வரைக்கும் நிறைய பேர் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது கண்டிப்பாக அந்த லாஸ்ட் ஆன்டி கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸில் கண்ணில் தண்ணீர் இருந்தது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ ஸ்டோரி தட் வில் டச் எவ்ரி ஒன். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி ஆன் போர்ட் வித் திஸ் டீம். வணக்கம். 96 என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டேரக்டராக என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இதுக்கு மாதிரி நான் கேமராமேனாக சரிவோட நான் பிறந்து பண்ணியிருக்கேன். அந்த படம் மெசேஜ் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி இப்போ 100% லவ் ஸ்டோரி இருக்கு. இது ஒரு சைல்ட்ஹுட் லவ் பேஸ் பண்ண படம் தான். மற்ற எல்லா விஷயமும் சேர்ந்து சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன், அதனால் எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சப்போர்ட் தேங்க்ஸ். 96 பேட்ச்னு சொல்லுவோம்ல, ப்ளஸ் டூ முடிப்போம் தான் அதை டென்த்து ப்ளஸ் டூ அந்த 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 விடிவி பார்த்து நான் விடிவி பார்த்து நானும் பயங்கிருக்கேன் எல்லாருக்கும். அந்த ஜெஸ்ஸி, ஸோ நான் அந்த ஜெஸ்ஸியோட ஒர்க் பண்ணல எனக்கு பெரிய சந்தோஷம். இல்லை இதெல்லாம் நான் கனவு கூட கண்டதில்லை, நிஜமாக நடக்குது, நல்லா இருக்கு. அது முடிச்சுட்டு தான் சொல்ல முடியும். பட் எனக்கு எப்பவுமே கும்பகோணம் ரொம்ப பிடிக்கும், நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் நைஸ், வெரி நைஸ் பிளேஸ் டு ஷூட், ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது என்னன்னா, எனக்கு எப்பவுமே சென்னையை விட இந்த சபர்ப்ஸ் ஷூட் பண்ணுறது ரொம்ப இஷ்டம். ஏன்னா இட்ஸ் அவே ஃப்ரம் த க்ரௌட், ஒரு ப்ரைவசி. அண்ட் ப்ளஸ் இந்த படம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒன் ஷெட்யூலில் முடிக்க பார்க்குறோம். And so it'll be nice, ellarum adhe full unit anga poi irundhu ella, you know, we get the whole feel of the film nu solla. I'm looking forward to it. Pramadamana kada sonnaru prema enoda or padathula cameraman work pannirukkaru adhu magala theriyum. But adhey taandi avaru sonna kada enakku romba pidichirundhathu. Indha kadhaiku romba apt ah irukkira vishayam romba amanjathu vandu Vijay Sethupathi sir nadikkira sonnadhu romba sandoshamana vishayam. Indha kadha 100% apt ah irukum. திரிஷா வந்து எல்லாரும் சொல்லுவாங்க இந்த காம்பினேஷன் காம்பினேஷன்லாம் நாங்கள் அதுக்காக திரிஷா இந்த கதைக்கு ரொம்ப ஆப்டாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் கோமித் மேனன் தமிழ் சினிமாவுக்கு தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஒரு பிரமாதமான மியூசிக்லாம் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா வரும். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் கூடிய விரைவில் பார்க்கலாம். காலேஜ் டைம்லேருந்து